அன்பான உள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் உங்களோட ஸ்கின்னை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நான் என்னோடய ஸ்கின்னை எப்படி மெயின்டைன் பண்ணுவேன் அதை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கம்பெனி சீக்ரெட் அப்படின்ட்டுலாம் இல்லை. மோஸ்ட்லி எங்களோட ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், அவங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் நான் வித்தியாசமாக தெரிவேன். அதுக்கு காரணம் வந்து நான் கொஞ்சம் என்னோடய ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நான் எந்த ஃபில்டருமே யூஸ் பண்ணல. நான் வந்து ஒரு நைட் க்ரீம் போட்டு நல்லா மசாஜ் பண்ணியிருக்கேன் என்னோடய ஸ்கின். ஸோ நான் வந்து என்னோடய ஸ்கின் வந்து வேறு லெவலாக இருக்கும் அப்படின்லாம் நான் சொல்லலை. பட் ஒரு சராசரியாக நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ஒரு ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னை கொஞ்சம் நல்ல ஹெல்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து இருக்க போகுது. இது வந்து ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். நான் என்ன ஃபாலோ பண்ணுறேனோ அதை மட்டும்தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதை யூஸ் பண்ணுங்கள், இதை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டுலாம் கிடையாது. நம்பர் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கணும். பாப்பா பிறந்ததுக்கப்புறம் என்னோடய ஸ்கின்ல ரொம்ப சேஞ்சஸ் இருந்துச்சு. அந்த டைமில் நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஒன்ஸ் அப்போன டைம் வந்து யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் வந்து ஒரு ப்ராடக்ட் காமிப்பாங்க, காமிச்சு இந்த ப்ராடக்ட் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம அந்த யூடியூபரை ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம கண்ணை மூடிட்டு நம்பி அதே மாதிரி ஒரு 1000 ரூபீஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஒரு ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு ஒரு கொஞ்சம் கூட ஒரு மாற்றம் வந்து நம்மளோட ஃபேஸ்லேயோ நம்மளோட ஸ்கின்லேயோ காமிக்காது. ஸோ ஃபஸ்ட்டு யூடியூபர்ஸ் வந்து ஒரு ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்றதாக வாங்கக்கூடாது. உங்கள் ஸ்கின் டைப் என்ன, உங்கள் ஸ்கின்னுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் ஆகும் அப்படின்றத குட்டி குட்டி சாஷியல் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு ப்ராடக்ட் வந்து அது ஒர்க்கு காமிக்கிறதுக்கு ஒரு 40 டேஸ் ஆகும், 50 டேஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு அவ்வளோலாம் 50 டேஸ்லாம் போட்டு பொறுத்திருந்து அது எனக்கு வேலை செய்யுமான்ற ஒரு அவ்வளோ பொறுமை எனக்கு இல்லை இந்த விஷயத்தில். ஸோ நான் ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறேன் அப்படின்னா எனக்கு அது உடனே ரிசல்ட் கொடுக்கணும், ஒரு ஒரு 1 வீக் அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி உள்ள ப்ராடக்டை வந்து நான் பிடிச்சிப்பேன். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் நான் என்னோடய ஸ்கின்னுக்கு நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஸ்கின் வந்து வேறு லெவலில் க்ளோவாக இருக்கும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் வந்து ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச், வேறு லெவல் சேஞ்ச் வந்து உங்களால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா அது எதுக்கு வாங்குறோன்னு தெரியணும். இப்போ ஒரு நைட் க்ரீம் வாங்குகிறோம், சும்மா ஒரு நைட் க்ரீம்னா ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அந்த நைட் க்ரீம் அப்படி போடக்கூடாது. ஒரு நைட் க்ரீம் வந்து நல்ல உங்கள் ஸ்கின்னோட பெனட்ரேட் ஆகி உள்ளே போகணும். இப்போ நான் வந்து இன்மேதாவோட நைட் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். அது நான் டெய்லிலாம் யூஸ் பண்ண மாட்டேன், ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் அப்படி யூஸ் பண்ணுவேன். அப்படி எதுக்காக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா என்னோடய ஃபேஸ்க்கு மசாஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் எப்படி மசாஜ் பண்ணுவேன் அப்படின்றத நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து இதோட வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நான் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம எவ்வளோ தூரம் நைட் டைம் ஸ்கின் கேர் எவ்வளோ முக்கியமோ அதே சமயம் பகலில் நம்ம யூஸ் பண்ணுற மேக்கப் ப்ராடக்ட்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நினைப்போம் நைட்டு ஸ்கின் கேர் பண்ணிட்டோன்னா சரி ஓகே அப்படின்னு நினைப்போம், பட் அப்படி கிடையாது. நான் வந்து எந்த ஃபவுண்டேஷனும் இப்போ நான் யூஸ் பண்ணுறது கிடையாது, நான் சன்ஸ்க்ரீனும் யூஸ் பண்ணுறது கிடையாது. நான் ஏன் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணல அப்படின்னா சன்ஸ்க்ரீன்றது சன் பிளாக், சன் ரேஸை வந்து நம்ம ஸ்கின்ல வந்து படாமல் அது பிளாக் பண்ணும். நமக்கு வந்து விட்டமின் டி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அதை வந்து சன்ஸ்க்ரீன் போட்டு பிளாக் பண்ணுற அளவுக்கு நம்ம பெரிய அப்பாட்டக்கர் கிடையாது. இப்போ சினி ஆக்ட்ரஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு சீரியல் ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப முக்கியம். அவங்களோட கலர் இன்க்ரீஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம், அந்த கலர் டோன்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. அந்த ஈவன் டோன் வந்து அவங்களுக்கு தேவை. அப்படின்ற பட்சத்தில் அவங்க மேக்கப் போட்டுட்டு அதில் கான்டோர் பண்ணி அந்த ஃபேஸை வந்து ஷேப் பண்ணிப்பாங்க. இப்போ எனக்கு வந்து பர்சனலாக எனக்கு சன்ஸ்க்ரீன் போட இஷ்டம் கிடையாது. அதே சமயம் நீங்கள் பர்ஃபெக்டான ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன் வாங்கணுன்னா குறைஞ்சது 1000 ரூபாய்க்கு மேலே வாங்கினா தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான சன்ஸ்க்ரீன் கிடைக்கும். அந்த பர்ஃபெக்டான சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 கிராம் தான் இருக்கும். அது வந்து உங்களுக்கு 10 நாள் கூட வராது. நம்ம நினைப்போம் சன்ஸ்க்ரீன் வந்து கொஞ்சமாக எடுத்து போட்டால் போதுண்டு, அப்படி கிடையாது. சன்ஸ்க்ரீன் வந்து இதுலேருந்து இதுக்கு ஒரு அளவு, இதுலேருந்து இவ்வளோ அளவு நீங்கள் எடுத்து உங்கள் ஃபேஸ்க்கும் நீங்கள் கழுத்துக்கும் போடணும். அது சன்ஸ்க்ரீன் வந்து ஒரு தலைவலி பிடிச்சது, ஏன்னா நமக்கு செட் ஆகலைன்னா ஒரு மாதிரி கிரே ஆகும், ஒரு மாதிரி ஆயில் ஆகும்,
அந்த மாதிரி நிறைய தலைவலி, அதனால தான் நான் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணல. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. டாக்டர்ஸ் கூட வந்து இப்போலாம் சஜஸ்ட் பண்ணுறாங்க சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்கன்ட்டு. பட் நான் வந்து கிராமத்தில் இருக்கேன், எனக்கு சுற்றி மலை நிறைய மரங்கள்லாம் இருக்குது. நான் வெளியே வந்து போகிறேன்னா ஸ்கூலுக்குள்ளே போவேன், அப்புறம் ஈவினிங் வரும்போது வருவேன். ஸோ எனக்கு சன் எக்ஸ்போஷர் நிறைய இல்லை அப்படின்றதுனால நான் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலை. நான் யூஸ் பண்ணலன்றதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அதுக்கப்புறம் வந்து சன்ஸ்கிரீன் வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாம், பகலில் யூஸ் பண்ணலாம், வெளியே போகும்போது யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே எனக்கு கம்பெனி கட்டுப்படி ஆகலை. நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். அதாவது கொஞ்சம் சின்ன மீன் ஒரு 500 ரூபாய்க்குள்ள அந்த மாதிரி என்னோடய பட்ஜெட்டுக்கு எதாவது சன்ஸ்கிரீன்லாம் யூஸ் பண்ணி பார்த்தேன். அது ஒன்றும் வேலைக்கு ஆகல. சே ஓடா அப்படின்னு சொல்லிட்டு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறத நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனாலும் பரவாயில்ல, என்னோடய ஸ்கின் வந்து ஓரளவு ஈவன் டோன் இருக்க தான் செய்யுது. எனக்கு இந்த அளவு போதும், அவ்வளோ ஸ்கின்லாம் இல்லை, பயங்கரமாக அப்படி ஓவராக அப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. ஸோ அதனால் நான் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணல. நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஃபேஸ் வாஷ், நான் வந்து என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறேன்னா, அப்போலோவில் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் உண்டு. நான் சும்மா தற்செயலில் அப்போலோ மெடிக்கல் போயிருக்கும்போது ஏதாச்சும் 3 ப்ராடக்ட் எடுத்தால் 100 ரூபான்னு சொல்லியிருந்தது. அப்போ நான் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ், ஒரு ஃப்ளோர், அந்த ஃப்ளோர் கிளீனர் அப்படியே ஏதோ 3 எடுத்தேன். ஸோ அப்போ அந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணேன், வேற லெவல் அந்த ஃபேஸ் வாஷ். நான் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். அந்த ஃபேஸ் ஷாப்போட அந்த வால்கனிக் கிளே ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி ஒரு 2000 ருபீஸ் ரேஞ்சுக்கெலாம் நான் ஒன்ஸ் அப்போன டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு அந்த எந்த சேஞ்சஸுமே என்னோடய ஸ்கின்ல இல்லை. ஆனால் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து வேற லெவல் சேஞ்சஸ் வந்து எனக்கு கொடுத்துச்சு. 3 ஃபேஸ் வாஷ் 100 ரூபான்னா தாராளமாக நீங்களும் வாங்கி செக் பண்ணலாம். ஸோ ஒருத்தங்க வந்து ஒரு ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது. அது நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு யூஸ் பண்ணி பார்க்கணும். அதிக விலை கொடுத்து வாங்கிட்டு இப்போது நிறைய யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ரமோட் பண்ணுறதுக்காக காமிப்பாங்க. அப்போ நம்மளாம் நினைப்போம், சே இந்த ப்ராடக்ட் வந்து காமிக்கிறாங்க நிறைய. அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர் ருட்டீன் அப்படின்றதே பார்த்திங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸோ இல்லைனா நார்த் சைடில் உள்ளவங்க தான் அந்த ஸ்கின் கேர் ருட்டீன்லாம் காமிப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதை பார்த்த உடனே ஓ இந்த ப்ராடக்ட் வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம், அந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணலாம், இதை யூஸ் பண்ணால் இதெல்லாம் மறைஞ்சிரும், இதை யூஸ் பண்ணால் அப்படிலாம் மாறிடுவோம்னு நினச்சி நிறைய ப்ராடக்ட் வந்து வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி ஸ்பான்சர்டு ஐட்டம்னு ஒன்று இருக்கிறதே யாருக்குமே தெரியாது. இப்போ தான் அந்த நாலேஜ் மக்களுக்கு வருது. ஏன்னா யூடியூபர்ஸும் ஒரு டைப் ஆஃப் ஆடு, அவங்களுக்கு வந்து ஒரு ஆட் மாதிரி தான். ஸோ அந்த நிறைய யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமில் நிறைய ஒரே ப்ராடக்டை நிறைய யூடியூபர்ஸ் வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. ஒரு ரேசர் கூட இப்போது ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. எந்த செலிப்ரிட்டி எடுத்தாலும் அந்த ரேசரை வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் காசு கிடைக்கும். இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு 500 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா அந்த 500 ரூபா உங்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு தெரியும். அந்த 500 ரூபாய்க்கு அந்த ப்ராடக்டை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி அது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் அதை என்ன பண்ண முடியும்? அதை தூர போடணும் இல்லை அதை சும்மா வச்சுருக்கணும். அதை பார்க்கும்போதெல்லாம் மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு ப்ராடக்ட் நான் வந்து ப்ரொமோட் பண்ணுறேன்னா அது வந்து நான் எல்லாரையும் பாதிக்கும் தான். ஒருத்தங்களை நம்பி வாங்கிடுவாங்க. ஸோ அந்த நம்பிக்கைக்கு கரெக்டாக இருக்கணும் இல்லை? ஸோ ஒரு ப்ராடக்டை காமிச்சோன்னா இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுல என்ன இருக்குது? அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணால் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். நான் வந்து என்னோடய ப்ராடக்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன், நான் என்னென்ன ப்ராடக்ட் எது எதுக்கு யூஸ் பண்ணுறேன்ட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஃபேஸ் வாஷ் வந்து அப்போலோ ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறேன், ரொம்ப ரேட்டு கம்மி தான். சோப் வந்து நீங்கள் பாடி வாஷ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் சில பேர் சோப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு பர்சனலாக பிடிச்ச சோப் வந்து சந்தூர் சோப் வந்து எனக்கு பர்சனலாக எனக்கு நல்லா இருக்குது. உங்களுக்கு என்ன சோப் உங்களுக்கு விருப்பமோ அந்த சோப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த CTM ப்ராசஸ் சொல்லுவாங்க, கிளென்சர் டோனர் மாய்ஸ்சரைசர்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த காலத்தில் உள்ள ஹீரோயின்ஸ் வந்து இப்போ சில பேர் உங்களுக்கு தெரியும், அவங்க ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சுருக்கம் இருந்து ரொம்ப சுத்தமாக நல்லா இருக்காது.
அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க மேக்கப் போட்டுட்டு ப்ராப்பராக அந்த காலத்தில் ரிமூவ் பண்ணுறதுக்கான நாலேஜ்லாம் அப்போ கிடையாது. பட் இப்போ உள்ள ஹீரோயின்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்கப் எடுத்தாலும் ரொம்ப க்ளோயாக ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்க வந்து இந்த சிடிஎம் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சி, செலிப்ரிட்டிஸ் வேறு, ஆக்ட்ரஸுங்கிறது வேறு, ஏன்னா அது வந்து அவங்களோட தொழில், அவங்களுக்கு அந்த ஸ்கின் அந்த அளவுகளுக்கு அவங்க மெயின்டைன் பண்ணி ஆகணும். பட் இப்போ என்ன எடுத்துவோங்க, நான் வந்து ஒரு நார்மலான ஒரு ஸ்கூல் டீச்சர், ஸோ எனக்கு வந்து அவ்வளோ செலவு பண்ணி என்னோடய ஸ்கின் அந்த அளவுக்கு க்ளோவாக இருக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. என்னோடய ஸ்கின்னை நான் மெயின்டைன் பண்ணாலே எனக்கு போதும். அதனால் என்னோடய சிடிஎம் ரொட்டீன் நைட்டு வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக ஃபேஸில் உள்ள யூனோ மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ என்னோட டே க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ், அதுக்கப்புறம் நான் வந்து ஐப்ரோ வைப்பேன், அப்புறம் ஐலைனர் வைப்பேன். நான் வந்து ஐலைனர் வந்து டாப்பில் லிட்டில் மட்டும்தான் வைப்பேன், உள்ளே காஜெல்லாம் நான் இப்போலாம் வைக்கிறது இல்லை. ஏன்னா ஈவினிங் வந்து அதை போட்டு தொடச்சி எடுத்து அது ஒரு மாதிரி ஒரு கருவளையம்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நம்ம கரெக்டாக காஜில் வந்து எடுக்கலைன்னா. இப்போ என்னோடய கரண்ட் ஃபேவரேட் வந்து இந்த ரிமூவர் தான், நான் இப்போ என்னோடய கரண்ட் ஃபேவரேட். இது வந்து பார்த்திங்கன்னா இன்வேதாவோடது, இது ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அரை லிட்ரு நல்லா ஒரு வருஷம் வரும். ஏன்னா எனக்கு மேக்கப் வந்து ரொம்ப கம்மி தானே, நான் கம்மியாக தானே மேக்கப் பண்ணுறேன், அதனால் எனக்கு வந்து இது வந்து போதும். நீங்கள் வந்து கொஞ்சம் காஜல் நல்லா அப்ளை பண்ணுறீங்க, மஸ்காராலாம் நல்லா அப்ளை பண்ணுறீங்க. மஸ்காராலாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான மஸ்காரா, குவாலிட்டியான காஜல் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா அது கண்களை ரொம்ப பாதிக்கும். ஸோ நான் வந்து மஸ்காராவோ இல்லைன்னா ஐலைனர் இந்த உள்ள காஜல் ஸ்டாப் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா நம்மளோட கண்களை வந்து அது பாதிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா அந்த நம்மளோட கழுத்துலேருந்து எல்லா பக்கமும் நம்ம அந்த டர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும். நான் என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், இப்போ தான் சொன்னேன். அதுக்கப்புறம் டோனர். டோனர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டோனர் இருக்குது, நமக்குள்ள கன்ஃபியூஷனே என்ன ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ரோஸ் பூ இருக்குல்ல, அந்த பூ வந்து வாங்கி வீட்டிலையே உலர வச்சு அதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பூ மார்க்கெட்லாம் இருக்கும், இப்போது மெயின் இடத்துல பூ மார்க்கெட்டில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பன்னீர் ரோஸ் கிடைக்கும், ஒரு கேஜி வந்து 30 ரூபா அப்படி தான் இருக்கும். அதுவும் நீங்கள் ஒரு 2 கிலோவோ 3 கிலோவோ வாங்கி நீங்கள் அந்த பெட்டல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி வீட்டில் நல்ல ஒரு துணி ஒயில் வெள்ளை துணி விரித்து அதில் போட்டுட்டிங்கன்னா 1 வீக்கில் அது காஞ்சிரும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் பவுடர் பண்ணாமலும் ஒரு பேக்கெட்டில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வீட் ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் ஹாட் வாட்டரில் ஒரு 2 பெட்டல் அதில் போட்டு வச்சுட்டிங்கன்னா போதும். அன்றைக்கி நைட்டே வந்து நீங்கள் டோனர் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதை வந்து நல்ல ஒரு காட்டன் பேடில் வச்சு நீங்கள் அதை டோனர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா காம ஆயுர்வேதாவோட ரோஸ் வாட்டர் பெஸ்ட்டு. ஸோ ரோஸ் வாட்டர் நிறைய கிடைக்குது, பட் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியான ரோஸ் வாட்டரை நீங்கள் வந்து டோனராக யூஸ் பண்ணலாம். அதை தாண்டி நிறைய கெமிக்கல் கலந்த ரோஸ் வாட்டர் இருக்குது. என்ன தான் இருந்தாலும் நீங்கள் கெமிக்கல் யூஸ் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக உங்கள் ஃபேஸில் வந்து ஒரு மாற்றங்கள்லாம் இருக்கும். ஸோ நம்ம பழக்கப்படுத்தணும், நம்மளோட ஸ்கின்னை வந்து பழக்கப்படுத்தணும், அதை தான் ரொம்ப முக்கியம். அதை நம்ம தவறான விஷயத்தில் பழக்கப்படுத்தணும்னா அது அப்படியே அந்த மாதிரியே நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரோஸ் வாட்டர் நீங்களே பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ரோஸ் வாட்டர் திருப்பி இதை ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கக்கூடாது, அது ஒரு வாட்டி யூஸ் பண்ணால் ஒரு வாட்டி தான். நமக்கு வந்து அந்த சோம்பேறித்தனம் இருக்கும், நிறைய டிஐஒய் பண்ணி ஃப்ரிட்ஜில் அடுக்கி வச்சுருப்போம், என்ன வச்சுருப்போம்னு நமக்கும் தெரியாது. அது ஒரு 2 நாள் கழித்து பார்த்தா அது என்ன ப்ராடக்ட்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த டிஐஒய் வந்து அப்பப்போ யூஸ் பண்ணணும், உடனே அதை தூக்கி கடாசிடணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது உங்கள் ஸ்கின்னுக்கும் கூட. நீங்கள் இயற்கையாக இருக்கிற எதுனாலும் நீங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எம் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர், கண்டிப்பாக நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். ஏன்னா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டோனர் அப்ளை பண்ணோடனே அந்த ஸ்கின் வந்து ட்ரை ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ்ஸாக உங்கள் ஸ்கின் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணணும். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். ஏன்னா நல்ல ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கு லைட்டாக ஜெல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும், நல்ல ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு நல்ல க்ரீமி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். நீங்கள் அதை நைட் க்ரீமாக இருக்கலாம், உங்களோட பிடிச்ச மாய்ஸ்சரைசர் இருக்கலாம். எனக்கு வந்து பாண்ட்ஸோட அந்த ஜெல் மாய்ஸ்சரைசர் ரொம்ப பிடிக்கும், அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன்.
டெய்லி ஒன்று ஒன்று யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியமே கிடையாது. ஒரு ரெண்டு நாள் மாய்ஸ்சரைசர் மட்டுமே போதும். அதை தாண்டி நிறைய பேர் சீரம்ஸு அப்படி இப்படி கண்ணா பின்னானு யூஸ் பண்ணுவாங்க. அது உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன்றதை மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அதெல்லாம் தப்பு அப்படின்லாம் இல்லை. நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம், அது வந்து தப்பு கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்லர். சும்மா ஒரு பார்லர்னால் நம்ம சும்மா போய் நம்ம முகத்தை கொடுக்க முடியாது இல்லையா. ஒரு ஃபேஷியல் பண்ணுறவங்களுக்கு இந்த பர்டிகுலரான மசாஜ்லாம் அவங்க கரெக்டாக பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ எங்கள் ஊர் பக்கத்தில் எனக்கு பிடிச்ச மாதிரி பார்லர்லாம் எனக்கு இல்லை. எங்கள் ஊர் மக்கள் யாராச்சும் பார்த்தா கீழே கமெண்ட்டில் கொடுங்க. நான் பார்லர்லாம் இது வரைக்கும் போனதே இல்லை. ஐப்ரோலாம் நானே தான் த்ரெட்டிங்லாம் நானே தான் பண்ணிப்பேன். ஸோ பார்லர்லாம் போகிறதில்ல. அந்த அந்த ஸ்கின் வந்து பாவம். அந்த ஸ்கின்னை வந்து ரொம்ப ஹார்ஷாக ட்ரீட் பண்ணாமல் அது அப்படியே ப்ரீத் பண்ண விட்டுட்டோம்னாலே அது நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேக்ஸு. உடனே டிஐஒய் ஒன்றை பார்த்து உடனே அந்த பேக் அப்ளை பண்ணி தப்பே கிடையாது. பட் அந்த பேக்கு போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்கின் வந்து ஊறும். நம்ம எப்படி தண்ணியில் குளிச்ச உடனே நம்ம ஸ்கின் ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஊறும். அதுக்கப்புறம் அது கரெக்டாகிறதுக்கு 2 days ஆகும். ஸோ அந்த ஸ்கின்னை வந்து அந்த அளவுக்கு அதை பாடப்படுத்தாமல் சிம்பிளாக போட்டுட்டிங்கன்னா போதும். இப்போ ஒரு சோத்துக்காய் தலை எடுத்து அலோவேரா எடுத்து அதை ஒரு பேக் போடுங்க போதும். ஒரு நாள் கொஞ்சமாக தயிர் எடுத்து லைட்டாக போடுங்க. அது வந்து ஒரு டம்ளர் மாதிரி இருக்காது. நம்மளோட ஸ்கின்னோட போஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். அது எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோதான் பிடிக்கும். அளவுக்கு மீறி அதில் போட்டு அப்புன்னு அப்புனோன்னா அது கண்டிப்பாக வேலைக்காகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப். நான் வந்து வேறு லெவல் ஸ்க்ரப் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு சூப்பரான சேஞ்ச் வந்து கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்ல இருக்கும். கொஞ்சம் ரோஸ் பவுடர், நானே வீட்டில் தயார் பண்ண ரோஸ் பவுடர் நான் அதை ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருக்கேன், அது கெட்டு போகாது. 1 spoon ரோஸ் பவுடர், 2 spoon வந்து கடலை பருப்பு. கடலை மாவு கிடையாது, கடலை பருப்பு. 1 spoon வந்து பயத்தம்பருப்பு இருக்குல்ல, பாசிப்பருப்பு. ஸோ 1 spoon ரோஸ் பவுடர், 1 spoon பாசிப்பருப்பு, 2 spoon கடலை பருப்பு. இதை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். நான் நிறையெல்லாம் பண்ண மாட்டேன், கொஞ்சம் இது ஒரு 1/4 bottle தான் பண்ணுவேன். இது காலி ஆனதுக்கப்புறம் தான் திருப்பி 1/4 bottle தான் பண்ணுவேன், நிறைய பண்ண மாட்டேன். ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் 1 spoon எடுத்துகிட்டு வாட்டர் விட்டு மிக்ஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து நல்ல நர நரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். சாஃப்டாக இல்லாமல் ஒரு மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து வாட்டர் ஊற்றிக்கலாம். வாட்டர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது மிக்ஸ் பண்ணும்போது இந்த கலரே உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஒரு மாதிரி ரோஸோட கலர் வந்து உங்களுக்கு வரும். இதை வச்சு நீங்க சூப்பரா ஸ்க்ரப் பண்ணலாம். எவ்வளவு நீங்க இது காய இதுல கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு நீங்க ஸ்க்ரப் பண்ணீங்கன்னா இதை வந்து நீங்க பாடி ஸ்க்ரப்பா யூஸ் பண்ணலாம், ஹேண்ட் ஸ்க்ரப்பா யூஸ் பண்ணலாம், நெக் ஸ்க்ரப்பா யூஸ் பண்ணலாம். எங்கெங்க நீங்க ஸ்க்ரப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் நீங்க வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டு ஒரு 10 minutes அதை நான் அப்படியே விட்டுருவேன். விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த ஸ்க்ரப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து ஸ்னேக் ஸ்கின்லாம் இல்லை. நிறைய பேர் அதை போட்டு ஸ்க்ரப்பை போட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ இல்லை 2 weeks once கூட நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சீரம்ஸ் இருக்குது. அந்த சீரம், இந்த சீரம், காஃபி சீரம், விட்டமின் சி சீரம், ஹைரோலனிக் ஆசிட். ஐயோ அப்பா, அவ்வளோலாம் சீன் எனக்கு இல்லை. அவ்வளோ அமௌண்ட் அதில் நான் செலவு பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்கேன். ஸோ விட்டமின் சி சீரம் பற்றி ஒரு சின்ன விஷயம். விட்டமின் சி சீரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளிப்புறமாக நம்ம கொடுக்கும்போது உங்களோட கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகும். அது உண்மை தான், இல்லைன்னா சொல்லலை. பட் விட்டமின் சி சீரம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோன்னா கொஞ்ச நாள்லேயே அது ஒரு மாதிரி எல்லோ கலர் ஆயிரும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்குது. உங்களுக்கு தெரியும் நமக்கு வந்து எலுமிச்ச தோப்பு இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு லெமன் ஜூஸ் பைத்தியம். காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு சொம்பு நிறைய தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு 1/2 lemon ஸ்க்வீஸ் பண்ணி குடிப்பேன். எப்போல்லாம் எனக்கு தோணுதோ அப்போல்லாம் குடிப்பேன்.
நிறைய பேருக்கு லெமன் வந்து செட் ஆகாது, பட் லெமன் ஜூஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ்க்காகட்டும் ஸ்கின்னுக்காகட்டும் நம்ம வெளியே கொடுக்குற விஷயங்கள் வந்து ஒரு 20% தான், 80% நீங்கள் வேற ஒரு ருட்டீன் இருக்குது. அதனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சொல்கிறேன். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்றத மாதிரி அதில் ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ விட்டமின் சி சீரம் போட்டோன்னா அதில் எந்த அளவுக்கு விட்டமின் சி இருக்குது, அது எந்த அளவுக்கு ஸ்கின்னுக்கு கரெக்ட் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது எந்த பாயிண்ட் அளவு. பட் நீங்கள் லெமன் ஜூஸ் கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் 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 கொஞ்சமாக விட்டமின் சி சீரம் விட்டமின் சி வந்து கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு க்ளோ வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தெரியாது, நம்ம தலை வந்து சுத்தமாக இல்லைன்னா நம்ம ஃபேஸில் பிம்பிள்ஸ் வரும். தலையில் வந்து உங்களுக்கு பொடுகு தொல்லை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபேஸில் பிம்பிள்ஸ் வரும். நிறைய பேருக்கு நம்ம ஃபேஸில் ஏன் பிம்பிள் வருதுனே தெரியாது. கரண்ட் போயிட்டு, என் முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கே பயமா இருக்க, கரண்ட் வந்துருச்சு. ஸோ நீங்க வந்து உங்க ஸ்கின்னுக்கு ஏத்த சீரம் வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. நான் வந்து குங்குமாதி ஆயில் நானே பண்ணி அந்த ஆயில் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா பாலோட ஏடு இருக்குல்ல, பசும்பால் காய்ச்சினதுக்கு அப்புறம் அந்த ஏடு இருக்குல்ல, அதை போட்டு ஒரு நாள் மசாஜ் பண்ணுவேன். இல்லை சுத்தமாக எதுவுமே போடாமல் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு படுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக்கிக்கிட்டேன். நான் வேற எந்த சீரமும் நான் யூஸ் பண்ணலை, எனக்கு அது செட் ஆகலை ஃபஸ்ட்டு. ஏன்னா ஒரு சீரம் போட்டால் அதற்கான எந்த மாற்றமும் என்னோடய ஸ்கின்ல இல்லை, அப்போது அதில் காசு செலவு பண்ணி வேஸ்ட் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறதுல எனக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்குது. குங்குமாதி ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்ல ஒரு மசாஜ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து ஒரு பேபி சாஃப்ட் ஸ்கின்னை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஸ்கின் கேர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ் கொடுத்து வாங்கி தான் உங்கள் ஸ்கின் அழகாக்கணும் அப்படின்ட்டு கிடையாது. ரொம்ப சிம்பிளான திங்ஸ் கூட, இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ நிறைய யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ட்ரஸை வந்து பேட்டி எடுப்பாங்க. அவங்களோட ஸ்கின் கேர் சீக்ரெட்ஸ் வந்து அவங்க ஷேர் பண்ணும்போது ஒன்றுமே இருக்காது, மொக்கையாக இருக்கும். சே, இதை போட்டு இவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்களா, நம்மளே இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், இவங்க இதெல்லாம் பொய் சொல்லுவாங்களா இருக்குமோ, இல்லை அதெல்லாம் சீக்ரெட்டு வெளியே சொல்லாமல் இருப்பாங்களோ அப்படின்லாம் நம்ம நிறைய யோசிப்போம். பட் நிறைய பேர் அவங்களோட ஸ்கின் கேர் ரொம்ப சிம்பிளாக வச்சுருப்பாங்க. அதுக்கு காரணம் மெயின் பிக்சர். இது வரைக்கும் நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கின் கேரில் ஒரு 20% தான், அதாவது உங்களோட வெளி தோற்றத்தை நீங்கள் கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான். நீங்கள் இன்னர் க்ளோ, அந்த க்ளோ வந்து நமக்கு உள்ளேருந்து வரணும், அதுதான் முக்கியம். நீங்கள் உள்ளேருந்து அந்த ஸ்கின்னுக்கு க்ளோ கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சும்மா தான், ஒரு வெளிப்புறத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான். ஸோ அதுக்கு நான் ருட்டீன் ஃபாலோ பண்ணுறேன். இது வரைக்கும் பண்ணது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இதுக்கப்புறம் பண்ணுறது சொல்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படிலாம் இல்லை, ரொம்ப சின்ன சின்ன சிம்பிளான விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். பட் அதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறது தான், அதாவது அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக நீங்கள் வந்து அதை ருட்டீனில் இன்க்ளூட் பண்ணி கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும், மற்ற விஷயங்கள்லாம் சும்மா லைட்டாக தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் நாலேஜ், நீங்கள் கம்ப்ளீட்டாக ப்ராடக்ட் நாலேஜ், இந்தந்த ப்ராடக்ட் தான்ப்பா எனக்கு சூட் ஆகும், இந்தந்த ப்ராடக்ட்லாம் நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் அவசியமானதா. நிறைய பார்த்தீங்கன்னா இந்த இந்த க்ரீமில் அது இருக்குது, அந்த க்ரீமில் இது இருக்குது, இது இப்படி போடும், அவ்வளோ சீன்லாம் கிடையாது. இப்போ நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் என்ன மாதிரி சிம்பிளான விஷயங்கள் நீங்கள் பண்ணாலே போதும். நம்பர் ஒன், தண்ணி குடிக்கணும். எவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் ஸ்கின் வந்து க்ளோ, அந்த உள்ளேருந்து ஒரு க்ளோ வந்து கிடைக்கும். ஏன்னா நம்ம உடம்புல உள்ள தேவையில்லாத நச்சு பொருட்கள் வந்து வெளியேறும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின் வந்து பியூராக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த க்ளோ வந்து, அந்த ஹெல்த்தி க்ளோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டிராஸ்டிக்காக அது சேஞ்ச் ஆகும். நீங்கள் அந்த கண்ணுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்கும், இந்த டீ சோன்லாம் ட்ரையாக இருக்கிறவங்கலாம் நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணினா தண்ணி மட்டும் குடிக்கிறது இல்லை, அந்த ஃப்ரூட் ஜூஸாக எடுத்துக்கலாம், எல்லாம் இளநீராக எடுத்துக்கலாம், மோர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அந்த நீச்சு தண்ணின்னு சொல்லுவாங்கள்ல, அரிசி கஞ்சி தண்ணி இருக்குல்ல,
அது எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ தூரம் தண்ணி குடிக்கிறீங்களோ, எவ்வளோ தூரம் நீங்கள் உங்களை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறீங்களோ, அவ்வளோ தூரம் உங்கள் ஸ்கின் வந்து பர்ஃபெக்ட் க்ளோ கிடைக்கும். அதுக்கு நான் கேரண்டி. உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், பட் இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய வாட்டி யூரின் போகணும். ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் உங்களோட ஸ்கின் வந்து க்ளோ ஆகிறதுக்கு. நம்பர் டூ, நல்ல வியர்க்கணும். எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஸ்வெட் ஆகுதோ அவ்வளோ தூரம் உங்களோட ஸ்கின் டோன் ஆகும். இப்போ நிறைய ஆக்ட்ரஸ்லாம் பார்ப்பீங்க, அவங்க வந்து கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருந்திருப்பாங்க, பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டிராஸ்டிக் சேஞ்சில் இருப்பாங்க. அந்த அவங்க ஸ்கின் பயங்கரமாக டோனாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் வந்து அவங்களோட டயட் பிளான்ஸ் தான். எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க ஃபுட்டை வந்து கரெக்டாக கொண்டு போகிற எடுக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கின் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். ரொம்பலாம் இல்லை, ஒரு ஒரு டோன் ரெண்டு டோன் சேஞ்ச் ஆகும். நம்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுனால ஸ்வெட் ஆகும். அப்படி ஸ்வெட் ஆகும்போது ஸ்கின் டோன் வந்து ஸ்கின் வந்து நல்ல டோன் ஆகும், ஒரு க்ளோ கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து நான் கேரண்டி. இது ரெண்டும் நீங்கள் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் வந்து க்ளோ ஆகும். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண டைம் இல்லைன்னா என்ன வேலை பார்த்தா உங்களுக்கு ஸ்வெட் ஆகும்னு பாருங்கள். இப்போ நான் ஒரு கார்டன் மெயின்டைன் பண்ணுறேன். என்னோடய கார்டனை போயிட்டு ஒரு மணி நேரம் நான் அதை ரவுண்ட் போட்டு அதில் உள்ள தேவையில்லாத செடியெல்லாம் பிடுங்கி அந்த மாதிரி பண்ணாலே எனக்கு ஸ்வெட் ஆகும். இல்லைன்னு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், இல்லை ஒரு அம்மி அறைங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு ஒர்க் அவுட் பண்ணணும், உங்களுக்கு வந்து ஸ்வெட் ஆகணும். இப்போ அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். மூணாவது வந்து உங்களோட மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு யோகா பண்ணுங்கள். யோகாவுக்கும் நம்ம ஹெல்த்துக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. யோகாவுக்கும் ஸ்கின்னுக்கும் கூட நிறைய சம்மந்தம் இருக்குது. ஏன்னா அது ஒரு மாதிரியான ஒரு 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 தேஜஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். யூனோ நீங்கள் ஹாப்பியாக இருக்கும்போது உங்கள் ஃபேஸ்க்கும், நீங்கள் சேடாக அழும்போது உங்கள் ஃபேஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ நீங்கள் உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு யோகா இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோ ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்வீட்ஸு, ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக விட முடியாது. அதை கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட முடியும். இப்போ ஒரு கடைக்கு போகிறோம், அங்கே ஒரு உளுந்த வடை பார்த்து ரொம்ப ஆசையாக இருக்குன்னா சட்னி வச்சு சாம்பார் வச்சு நாலு வடை அப்படி அப்பக்கூடாது. ஒரே ஒரு வடை வச்சு சாப்பிடணும். ஸோ வீக்லி ஒன்ஸ் சாப்பிடணும். அப்படி இருக்கிறதும் தவிர டெய்லி ஏதாச்சும் ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் டீ காஃபி நீங்கள் அவாய்ட் பண்ணி பாருங்களேன். உங்கள் ஸ்கின் க்ளோ ஆகுது, யாராலையும் மாற்ற முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லும்போது என்னடா எல்லோரும் இதை தானே சொல்கிறாங்க, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்கன்ட்டு. இப்போ பூசணிக்காய் சில பேருக்கு பிடிக்காது. நீங்கள் பூசணிக்காய் ஜூஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பிளட்டுக்கு ரொம்ப நல்லது. பூசணிக்காய் ஜூஸ் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நான் இதை வந்து கண்டினியூவாக எடுத்துக்க முடியாது என்னால், ஏன்னா ஃப்ரூட் ஜூஸ் கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகாது. ஸோ அப்போது வெஜிடபிள் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து கத்தாழ ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். அது எப்படி பண்ணணும் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் என்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன், நல்லா போட்ட ஞாபகமாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்கின் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் ஸ்கின்னை கரெக்டாக கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அளவுக்கு மீறின மேக்கப் வந்து அவசியம் இருக்கவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் வந்து என்னோடய ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் ஒரு ருட்டீனாக, இது வந்து கொஞ்சம் பெரிய வீடியோ மாதிரி தெரியும், பட் இதை சின்ன சின்ன விஷயங்களை வந்து உங்களோட ருட்டீனில் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபேஸ் மசாஜ் பண்ணுவேன். நிறைய பேருக்கு வந்து நிறைய டைப் ஆஃப் மசாஜஸ்லாம் இருக்கும், பட் எனக்கு வந்து ஒரே ஒரு மட்டும்தான். எனக்கு இந்த ப்ரெஷர் பாயிண்ட் அதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு நாலேஜ் கிடையாது. பட் அப்போடாக நம்ம வந்து மசாஜ் பண்ணணும். சில இடங்களில் சுருக்கங்கள் வரும், அந்த இடங்களில் நம்ம வந்து மசாஜ் பண்ணணும். அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அதை வச்சுக்கிட்டு நான் மசாஜ் பண்ணுவேன், அவ்வளோதான். ஸோ அந்த வீடியோ நான் இதோட இன்க்ளூட் பண்ணுறேன், நீங்கள் வேணால் பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் என்னோட ஸ்கின்னை நான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் பண்ணுறது. இதெல்லாம் வந்து சே இதுதானா அப்படின்னு தோணும். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி தோணும், ஆனால் அது எவ்வளோ தூரம் கஷ்டம் அப்படின்றது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் இதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் வந்து க்ளோ ஆகும். நீங்கள் கலர் ஆயிடுவீங்க, அப்படி ஆயிடுவீங்க, இப்படி ஆயிடுவீங்க அப்படிலாம் கிடையாது. பட்
உங்கள் அந்த க்ளோ இருக்குல்ல, அந்த க்ளோ வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதையும் தாண்டி நீங்கள் எவ்வளோ தூரம் ஹாப்பியாக இருக்கீங்களோ, உங்கள் மனசு எவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருக்கோ, நீங்கள் எவ்வளோ தூரம் செல்ஃப் லவ் லவ்வோடு இருக்கீங்களோ, அந்த அழகு வந்து உங்கள் முகத்தில் தெரியும். ஸோ அப்போ சொல்லியிருப்பாங்கள்ல, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ட்டு. ஸோ உங்கள் மனசு அழகாக இருந்துச்சுன்னா உங்கள் முகமும் அழகாக இருக்கும். அதுக்கு நீங்கள் கலராக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அந்த மாதிரி எந்த அவசியமும் கிடையாது. ஸோ பி ஹாப்பி ஆல்வேஸ். நீங்கள் அந்த மாதிரி ஹாப்பியாக இருந்தாலே உங்களை சுற்றி ஒரு தேஜஸ் இருக்கும், உங்களை சுற்றி ஒரு யூனோ ஒரு ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். ஸோ அந்த அது வந்து நம்மளை இன்னும் அழகாக காமிக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ஃபேஸ்க்கு மசாஜ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி என்னோடய நைட் க்ரீம் எடுத்திருக்கேன். ஏன் இவ்வளோ நைட் க்ரீம்னா நான் மசாஜ் பண்ண போகிறேன், அதனால தான். ரொம்ப சிம்பிளான மசாஜ் தான், நீங்கள் இதை பார்த்தாலே புரியும். எங்கெல்லாம் உங்களுக்கு சுருக்கங்கள் வருமோ அங்கெல்லாம் மசாஜ் பண்ணணும். கண்டிப்பாக கழுத்துலேயும் பின்கழுத்துலேயும் மசாஜ் பண்ணணும். நீங்கள் ஏதாச்சும் ஆயில் போட்டு மசாஜ் பண்ணலாம், இல்லைனா உங்களோட மாய்ச்சரைசிங் லோஷன் போட்டு மசாஜ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான மசாஜ் வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணிங்கனாலே நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும் உங்கள் ஃபேஸ்க்கு. என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட்டு அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பவே இல்லை. நார்மலாக உங்கள் ஸ்கின், நான் வந்து என்னோடய ஸ்கின்னை இப்படி தான் மெயின்டைன் பண்ணுறேன். இதனால் எனக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹெல்தியான ஒரு க்ளோ கிடைக்குது. நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளம் என்ன என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஐ க்ரீம்னு தனியாக யூஸ் பண்ணல, நல்லா தூங்கணும். அந்த நான் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் எவ்வளோ தூரம் தூங்குறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோயாக ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ தூக்கத்தெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க, நல்லா சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க, ஹெல்தியாக இருங்க, க்ளோயாக இருங்க. நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கனாலே நீங்கள் அழகாக தான் இருப்பீங்க. பாய்.